வியூவர்ஸ், இதுவரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் நான் போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு செய்கிற ஒரு கொழுக்கட்டையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நட்ஸ் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, பாதாம் அண்ட் முந்திரி எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் பேரிச்சம்பழமும் உல திராட்சையும் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நம்ம பவுடர் பண்ணிடலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது மெல்ட் ஆகுறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நான் அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கான அச்சு வச்சுருக்கேன். அதில் நான் வந்து நெய் தடவிட்டு அதில் ரெண்டு சைடுலையும் மாவு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சு மிக்ஸிங் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். டாப்லேயும் உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்க்கு நீங்களே கையிலே பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது அழகாக அந்த ஷேப்க்கு வந்துடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது மேலே இதை நம்ம வச்சிடலாம். நான் வந்து இந்த இட்லி பாத்திரத்து மேலே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதை கவர் பண்ணிடலாம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5-10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம். அது அழகாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
இது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது டிஷ்ஷோடு நம்ம பார்க்கலாம். பை.